வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கமெண்ட்டி. நாங்கள் ஹோஸ்ட் ஷஸாம் டூ ஃபியூரி ஆஃப் த காட்ஸ்க்கான ஒரு ஃபுல் ஃபில் ஸ்டேட் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த டிசி ஃபேண்டம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அது வந்து இல்லாமல் ஜஸ்ட் ஒரு குட்டி பிஹைண்ட் த சீன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த ஷஸாமோட ஃபுல் ஷூட்டிங் போக்கம் முடிஞ்சிச்சு, மேபி போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபியூச்சரில் கூட்டி சீக்கிரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் எதிர்பார்க்கலாம். பட் காமிக்கப்பட்ட பிஹைண்ட் த சீனில் பார்த்தீங்கன்னா சில பல இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தது குறைக்கு இந்த ஷஸாம் ஃபியூரி ஆஃப் த காட்ஸ் என்ன மாதிரி ஸ்டோரியாக இருக்குது மொத்தத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓப்பனிங் ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷஸாம் அவருடைய ஃபுல் அப்கிரேட் சூட்டை தான் காமிச்சிருக்காங்க. எதுக்கு இந்த சூட் அப்கிரேட் ஆச்சுன்னு சொல்லி நமக்கு தெரியல. பட் இந்த டீசர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமா நம்ம விசார்ட் வந்து திரும்பவும் காமிச்சிருக்காங்க. சோ விசார்டோட ஒரு பேக் லைன் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்துல இருக்கும் தான் எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த விசார்ட் வந்து கொஞ்சம் யங்கா இருக்காரு. சோ மேபி நம்ம பிளாக் ஆடம்கான டீசிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படலாம். சோ அந்த விசார்ட காமிச்சிருக்க அந்த சமயத்துல மேபி இந்த ஷஸாமோட சூட் எந்த அளவுக்கு அந்த சின்ன பசங்க அந்த பவரை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்களோ அந்த அளவுக்கு அந்த சூட்டும் அப்கிரேட் ஆகுற மாதிரி டிசைன் செய்யப்பட்டிருக்கலாம். ஏன்னா டெக்னிக்கலா அவங்க ஷஸாம் சொன்னேன் அவங்க உடம்புல அந்த சூட் வந்துடும், யாருமே டிசைன்லாம் பண்ணி கொடுக்கல. பட் இருந்தாலும் அந்த சூட் வந்து இப்போதைக்கு அப்கிரேட் ஆனதுக்கு கண்டிப்பா ஒரு ரீசன் சொல்லி ஆகணும். எனக்கு ப்ரீவியஸ் சூட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப வித்தியாசமாகவும் காமிக்கலாகவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் இந்த சூட் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஒரு படம் லெவலுக்கு வந்து கூட்டு வந்திருக்காங்க, உண்மையிலேயே நல்லா இருக்கு. பட் விசார்ட் ஒரு ஓரமாக ஓடிட்டு இருக்காரு. ஸோ பாசிபிளி இந்த சூட் வந்து அப்கிரேட் ஆனதுக்கு ஒரு தனி ஸ்டோரி கண்டிப்பாக இருக்கும்னு நம்பப்படுது. அது பார்த்தது குறைக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரை வித்தியாசமாக ரீகாஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ரீகாஸ்டிங் சொல்ல முடியாது, ப்ரீவியஸ் படத்தில் சின்ன பொண்ணாக வந்த மேரி இப்போதைக்கு அதே ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பொண்ணாவும் அதாவது ஷஸாமாவும் மாறி இருக்காங்க. ஸோ மேரியே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு ரோலையும் அந்த பெரிய பொண்ணு ரோலையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ரொம்பவே நல்லாவும் இருக்காங்க, அழகாகவும் இருக்காங்க. அண்ட் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சின்னதாக காஸ்ட்யூம் அப்கிரேட் மட்டும் இல்லாமல் வித்தியாசமான அவுட்லுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா தான் பெரியவங்களாக இருந்தாலும் மனதளவில் அவங்க சின்ன பசங்க தானே. ஸோ அந்த லேயரை என்ன பண்ணி வச்சிருக்காங்க நீங்களே பாருங்களேன், ஒழுங்காக பத்திரமா பார்த்துக்கங்கடா சொல்லி விட்டுட்டு போனால் என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓரத்தில் நம்ம ஒண்டர் வுமன் ஃப்ளாஷுக்கான சின்ன ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்க ஸ்டில் சின்ன பசங்க தான், பார்க்குறதுக்கு பெரியவங்களாக இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய வில்லனை எதிர்த்து நிற்க போகிறாங்க. ஒருத்தன் கிடையாது, ரெண்டு பேர் கிடையாது, மொத்தம் மூணு பேர் டெக்னிக்கலாக. பட் இந்த படத்தில் வந்து ரெண்டு பேர் தான் மெயின் வில்லனாக வரப்போறதா சொல்லப்படுது. ஹெலன் மிரன் அண்ட் லூசிலியோ இவங்க ரெண்டு பேருமே ஹெஸ்பரா அண்ட் கலிப்சோ அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து பிளே பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே காடஸ், அது மட்டும் இல்லாமல் அட்லஸோட பொண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கேன். மொத்தம் மூணு பேராம். ஸோ அதில் ரெண்டு பேரும் வந்து காமிச்சிட்டாங்க. மூணாவது அஃப்கோர்ஸ் ரேச்சல் சிக்லராக இருக்கணும். ஏன்னா இந்த ஷார்ட்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெடி ஃப்ரீமன் கூட ரேச்சல் சிக்லா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நீங்க இங்க தான் இருப்பீங்களா, உங்க சூப்பர் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்க தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே பாசிபிளி இதில் நம்ம ஹெஸ்பரா அண்ட் கலிப்சோ ரெண்டு பேருமே வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த பிஹைண்ட் த சீன் ஃபுட்டேஜில் ரேச்சல் ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. ஆல்சோ நம்ம ஹெஸ்பரா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெடி என்னதான் ஷஸாம் ஃபேமிலியாக இருந்தாலும் அப்படியே அழகாக கழுத்து பிடிச்சி தூக்குற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கேன். ரேச்சல் என்ன ரோல் பிளே பண்ணுறாங்கன்னு சொல்லி இதற்கும் ட்ரிவிலே பண்ண பண்ணல. பட் பாசிபிளி ஹெஸ்பரா அண்ட் கலிப்சோ ரெண்டு பேருமே ரேச்சலை தேடி தான் வந்திருக்கணும். ஸோ அப்படி பார்த்தா மொத்தம் மூணு பசங்க. ஸோ பாசிபிளி இவங்க அந்த ஃபியூரிஸை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இந்த சிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபியூரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ பாசிபிளி அந்த சிஸ்டர்ஸாக இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் இவங்க எதுக்கு வேற ஒரு உலகத்துலேருந்து நம்ம பூமிக்கு வந்திருக்கணும், என்ன காரணத்துக்காக இப்போதைக்கு ரேச்சலை தேடுறாங்க, அண்ட் எதுக்காக இப்படி சுற்றி இருக்கவங்க எல்லாருமே போட்டு அழிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்காங்க, பிகாஸ் இவங்க எல்லாருமே டெக்னிக்கலாக கிரேக்க கடவுள்கள். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கிரீக் மித்தாலஜி இடத்துக்கும் வந்து போக போறீங்களா. முக்கியமாக இந்த மவுண்ட் ஒலிப்பஸை காமிச்சிருக்காங்க, ஏத்தன்ஸை காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷார்ட்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் நிற்கிற மாதிரி இருக்கு. ஸோ பாசிபிளி அவங்க மூணு பேருமே இந்த சிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபியூரிஸாக இருக்க முடியும். ஆல்சோ பின்னாடி இருக்கவரை வேறு யாரும் இல்லை, அஃப்கோர்ஸ் நம்ம அட்லஸ் தான், முதுகில் அப்படியே நம்ம உலகத்தை சுமந்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா. ஸோ அகேன் அட்லஸோட பொண்ணுங்க இப்போதைக்கு பூமிக்கு வந்து அட்டகாசம் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க. பட் இந்த விஷயத்துக்கு நம்ம டயானாவுக்கு தெரியல, பிகாஸ் டயானாவும் டெக்னிக்கலாக ஒரு டெமிகாட், ஜியூஸோட பாதி பொண்ணு, இவங்களும் பார்த்தீங்கன்னா அட்லஸோட பொண்ணுங்க. ஸோ அப்படி பார்த்தா டயானா அண்ட் இவங்க எல்லாருமே கசின்ஸுங்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து பிரச்சனை பண்ணும்போது நம்ம டயானாவும் உள்ள போந்து கேள்வி கேட்கணும், எதுக்கு கேட்காம ஓரமாக இருக்காங்க தான் எனக்கு தெரியல. ஸோ மேபி டயானாக்கான ரெஃபரன்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்க அந்த சமயத்தில் பாசிபிளி இந்த படத்தில் அவங்களும் வரலாம், வந்தால் நல்லா இருக்கும், வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஃப்ரெடிக்கும் ரேச்சலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி வந்து காமிக்க போகிறாங்களா. அதுக்காக இந்த ஷாட்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேச்சல் உடம்புல ஒரு வித்தியாசமான பவர்ஃபுல்லான ஆர்மர் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அந்த ஷஸாம் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா போராடலாம், அப்படி இல்லைனா இந்த பொண்ணே அந்த சிஸ்டர்ஸை எதிர்த்து நிற்கலாம். ஸோ இங்கே எல்லாருமே அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மாறுபட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ ரேச்சல் ஜிக்லரை காப்பாற்றுறது தான் அந்த ஷஸாம் ஃபேமிலியோட மெயின் குறிக்கோளாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஃபைனலாக அதுவே ஒரு ட்விஸ்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா முடியலாம். ஒவ்வொரு காடுக்கும் தனித்தனி பவர் இருக்கும். அந்த வகையில் ஹெஸ்பராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதை தொட்டாலும் அது மொத்தமாக மக்கிற மாதிரி ஒரு பவர் இருக்கலாம், அதாவது த பவர் ஆஃப் டீகேன்னு சொல்லுவாங்களே. அந்த வகையில் இந்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ஆப்பிள் வச்சிருக்காங்க, அந்த ஆப்பிள் மொத்தமாகவே மக்கியிருக்கு. அதே மாதிரி தான் இந்த பக்கம் நம்ம ஷஸாமோட ஒரு பகுதி அந்த சூட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஏதோ டேமேஜ் ஆகிருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். அந்த நல்லா பார்த்தீங்கன்னா டேமேஜ் மாதிரி நம்மளுக்கு தெரியல, அவங்க தெரியாதனமாக ஹெஸ்பரா தொட்டு கம்ப்ளீட்டாக டிஸ்இன்டிகிரேட் ஆகிருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ ஹெஸ்பரா எது தொட்டாலும் அது கம்ப்ளீட்டாக டீகே ஆகிற மாதிரி ஒரு சக்தி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக புது கேரக்டர்ஸ், காமி புக்கில் பெருசாக அவங்கள பற்றி எதுவுமே பேசல. கண்டிப்பாக இந்த படம் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பழைய காலத்து ஸ்டோரி வர நிறையவே சொல்ல போகிறாங்க. ஏத்தன்ஸ், மவுண்ட் ஒலிம்பஸில் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி அந்த கிரேக்க மித்தாலஜி பேஸ் பண்ணி நிறைய ஸ்டோரி
பற்றி சொல்ல போகுது. அதனால அந்த கிரேக்க மிருகங்களும் பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. இந்த மிருகங்களை நீங்கள் காட் ஆஃப் வார்ல போட்டு புரட்டி எடுத்துருப்பீங்க, எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அந்த வகையில் ஒரு டிராகன் வரும்போது, ஒரு மினட்டார், ஒரு சைக்ளாப், இதெல்லாம் பார்க்கறது கிரிஃபின் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நிறைய மிருகங்கள் அந்த உலகத்துலேருந்து இங்கே வரப்போது. ஸோ ப்ரீவியஸ் படம் வந்து PG-13 தான், நிறைய பேர் ஆக்சுவலாக அது வந்து ஆர் ரேட்டட் நினைப்பீங்க. இல்லை, ஏகப்பட்ட மிருகங்கள் வித்தியாசமாக பயங்கரமாக இருந்தாலும் அது PG-13. அதே மாதிரி இந்த இடத்துலையுமே ஏகப்பட்ட மிருகங்களை காமிச்சாலும் இதுவும் PG-13 தான் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட மிருகங்கள் கிரேக்க சைட்லேருந்து வர அந்த சமயத்தில் அப்படியே நம்ம கிரேட்டர்ஸையும் கூட்டு விட்டிங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஷஸாம் ஃபேமிலிக்கு வேலையே கிடையாது. கிரேட்டர்ஸ் அழகாக போட்டு பொழுது கட்டிட்டு போயிட்டே இருப்பார். பட் பாப்போம், சோனி சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு கிரேட்டர் சோலோ ஃபிலிம் வந்து எடுத்துட்டு இருக்கதான் ஒரு வந்து கஷ்டம் வந்திருக்கேன். உண்மையாக தான் வெர்த்தனமாக இருக்கும். அண்ட் இந்த ஷஸாம் 2ல கண்டிப்பாக ஏகப்பட்ட மிருகங்களை நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. அந்த மிருகங்களை எதிர்த்து இந்த ஷஸாம் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா சண்டை போட போகிறாங்க. இதை தாண்டி இன்னொரு குட்டி ரூமர் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கேன். ஸோ ஷஸாம் அவர் ஃபேமிலி கூட அந்த பவர்ஸ் வந்து ஷேர் பண்ணி இருந்தாலும் எல்லாருக்கிட்டுமே கொஞ்சம் கொஞ்சம் பவர்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த பக்கம் மூணு பேருமே போட்டு தள்ளணும்னா ஷஸாம் ஃபேமிலியோட எல்லா பவருமே ஓரளவுக்கு போகணும். ஸோ டெக்னிக்கலாக இந்த படத்தோட எண்டில் ஷஸாம் ஃபேமிலி அவங்களோட ஃபுல் பவரையும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம ஷஸாமுக்கே கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ ஷஸாம் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸோட பவரையும் திரும்ப அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் அந்த மாதிரி குட்டி தீரி போயிட்டு இருக்க நடந்தால் நல்லாவே இருக்கும். ஏன்னா ஷஸாமை பேஸ் பண்ணி சொல்லப்பட வேண்டிய ஸ்டோரிகள் இன்னும் அதிகமாக இருக்கு. அது மிக முக்கியமாக நம்ம பிளாக் அடம் ஷஸாம் வரும்போது நம்ம ஷஸாம் அவருடைய ஃபுல் பவரில் இருந்தாகணும். ஸோ அகைன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு இந்த படத்தை பார்த்தா தான் தெரியும். பிளாக் அடம் கண்டிப்பாக அந்த படத்தில் வரப்போகிறதுல, பட் பிளாக் அடம்க்கான ரெஃபரன்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விசால் அவருடைய எங்கர் ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு குட்டி அடித்தளம் வந்து காமிக்கப்படலாம். ஸோ ஜாக்கரி லெவி ஓப்பனாகவே ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஷஸாமை தான் நீங்கள் அதிகமாக பார்க்க போகிறீங்கன்னு. ஸோ ப்ரீவியஸ் படத்தில் கிட்டத்தட்ட ஒரு பாதி படத்துக்கு அப்புறம் தான் ஷஸாமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அவருடைய ஃபுல் பவர்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருந்துச்சு. பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷஸாமை வச்சு தான் ஓப்பனிங்கே இருக்க போகுது. ஸோ அப்படி பார்த்தா மோஸ்ட்லி ஷஸாம் தான் இந்த படத்தில் வந்து ரூல் பண்ணோம். ஆல்சோ போன படத்தில் நம்ம ஷஸாம் அவருடைய ஃபேமிலியோட அந்த விசாரோட இடத்துல உட்காந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் ஒரு சேர் மட்டும் பாக்கி இருக்கும். அந்த ஒரு சேர் அஃப்கோர்ஸ் நம்ம பிளாக் அடமுக்கு. அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ராக் ஆஃப் இட்டர்னிட்டிக்கும் போக போகிறாங்களாம். ராக் ஆஃப் இட்டர்னிட்டியை பாதுகாக்கிறதே பிளாக் அடம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அடம் பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கப்படும். ஏன்னா டெக்னிக்கலாக பிளாக் அடம் இந்த படத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகுது. 2023 தான் அந்த மாதிரி ஷஸாம் 2 வர அந்த சமயத்தில் கண்டிப்பாக பிளாக் அடமில் ஷஸாம் ரெஃபரன்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி ஷஸாம் படத்தில் பிளாக் அடம் ரெஃபரன்ஸ் இருக்கலாம். என்ன டைம்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா இது கன்ஃபார்ம் செய்யப்படல. பட் மேபி இந்த பக்கம் பிளாக் அடம் அண்ட் ஷஸாம் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் நடக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கே பிளாக் அடம் படத்தில் நம்ம சூப்பர்மேனும் வரப்போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ஷஸாம் படத்தோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேனை காமிச்சு தான் படத்தை முடிச்சிருப்பாங்க. அதாவது ஹென்ரி கேவில் சூப்பர்மேன், அதை வச்சு நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. ஷஸாம் ஸ்னைடர் வெர்ஸுக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லி இப்போதைக்கு ஃப்ளாஷ் வச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் மொத்தமாகவே இது யூனிவர்ஸாக மாற்றுறாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அஃபிஷலாக கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க, நம்ம ஷஸாம் 2, அக்வாமேன் 2 இது எல்லாமே அந்த வித்தியாசமான ஃப்ளாஷ் டைமில் தான் வரப்போதான். ஸோ ஸ்னைடர் வெர்ஸில் இருக்கிறது அந்த யூனிவர்ஸை கம்ப்ளீட்டாக மறந்துடுங்க. நீங்கள் ஃப்ளாஷ் உருவாக்குறது தான் இப்போதைக்கு புது யூனிவர்ஸாக அமைய போது. அந்த யூனிவர்ஸை உருப்படியே கொத்தா ஓகே. இப்போதைக்கு நம்ம ஷஸாம் பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸுக்கு அந்த சமயத்தில் வித்தியாசமான சூப்பர்மேன் வருவாரா இல்லை சூப்பர்மேனுக்கான ரெஃபரன்ஸ்லாம் எப்படி அமைய போதுன்னு சொல்லி அந்த படம் பார்த்தா தான் தெரியும். பட் ப்ரீவியஸ் படத்தில் வந்து அந்த ஹென்ரி கேவில் சூப்பர்மேனுக்கான ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் பெரிய அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் அடுத்த படம் லெட்ஸே இந்த பிளாக் அடம் வெர்சஸ் ஷஸாம் வந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக சூப்பர்மேன் இருந்தே ஆகணும். நம்ம ஷஸாமுக்கு சூப்பர்மேன் தான் ஒரு மிகப்பெரிய மென்டராகவே இருப்பார். ஏன்னா டெக்னிக்கலாக பில்லி பேக்ஸன் சின்ன பையன், டீனேஜ். ஸோ சூப்பர்மேன் உள்ள அவருக்கு வந்து நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருக்காரு, மென்டராக நடத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில், பிளாக் அடம் அண்ட் ஷஸாம் 2 இந்த ரெண்டு ஷூட்டிங் அப்போவே நம்ம ஹென்ரிக்காவிலும் ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லி அவருடைய ஷூட்டிங் ஒர்க் விச்ச சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் முடிச்சுட்டு யூகேலேருந்து கிளம்பி அமெரிக்கா வந்திருக்காரு. இந்த சமயத்தில் ஃப்ளாஷ் ஷூட்டிங்கும் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃப்ளாஷ் படத்துலேயுமே நம்ம ஹென்ரிக்காவில் இருக்க மாதிரி இப்போதைக்கு அரசு புரிசலாக ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்திருக்கு. பென் அஃப்லெக் இருக்காரு. ஸோ மேபி அந்த ஷூட்டிங்காக இருக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஷஸாமில் கண்டிப்பாக சூப்பர்மேனை மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எத்தனை பேர் போகிறதுக்கு ஷஸாம் 2 ஃபியூரி ஆஃப் காட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட தாட்ஸ் உங்களோட வீசா மறக்க மிக்கல காம பண்ணுங்க. இன்னும் அந்த காட்ஸோட மோட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கரெக்டாக சொல்லப்படலாம். பட் கூடி சீக்கிரம் ட்ரெய்லர் வரலாம். ஏன்னா ஷூட்டிங் ஒர்க் பக்காவாக முடிஞ்சிச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் போயிட்டு இருக்கு. பிளாக் அடமுக்கும் அப்படி தான். ஸோ கூடி சீக்கிரம் நீங்கள் ரெண்டு ட்ரெய்லர் எதிர்பார்க்கலாம். ஸோ ஏன் இந்த டிசி ஃபேண்டில் உங்களுடைய ஃபேவரட் ட்ரெய்லர் எதுன்னு சொல்லி மறக்க மிக்கல காம்பண்ணுறது எல்லாமே தேடி விடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஆசை மன அப்படி லிமிட் பண்ணி நினைத்திருக்கேன். ஹேப் அண்ட் கேஸ் வட்டேன்.